சற்று முன் வெளியான செய்தி, கொரோனா தடுப்பூசி செலுத்தினால் 3 மாதம் மொபைல் டேட்டா இலவசம். ஸோ இந்த அறிவிப்பத்தின முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிற, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்தியாவில் கொரோனாவுடைய முதல் அலை ஏற்பட்ட போது இந்தியாவில் மட்டுமில்லை உலகம் முழுவதுமே வந்து கொரோனா அப்படின்றது ஒரு புதிய வகை நோய் அப்படின்றதால எந்த விதமான மருந்தும் அல்லது தடுப்பூசியும் இல்லாத ஒரு நிலைமை தான் இருந்தது. இதனைத் தொடர்ந்து கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கான ஒரே வழி முழு ஊரடங்கு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறமா நீண்ட நாட்களாக ஊரடங்கு நடைமுறைகளை பின்பற்றினாங்க. அதனைத் தொடர்ந்து கொரோனாவுடைய 2ஆம் அலையிலிருந்து தற்சமயம் வரைக்கும் ஊரடங்கு நடைமுறைகள் இன்னும் அமலில் தான் இருந்துட்டு வருது. இந்த நிலைமையில் ஒரு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு அப்புறமா உலக நாடுகளும் சரி இந்தியாவும் தங்களுக்கான கொரோனா தடுப்பூசி மருந்து தயாரித்து மக்களுக்கு செலுத்த ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் முழுக்க முழுக்க இலவசமாகவே இன்றைக்கு வரைக்கும் செலுத்திட்டு வராங்க. இந்த நிலைமையில் முதல் ஆரம்ப கட்டத்தில் அதாவது கொரோனாவினுடைய அந்த தடுப்பூசி மருந்தில் வந்த ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் செலுத்திக்கொள்ளவே ரொம்பவே தயங்கினாங்க. அதாவது இதனால் உயிரிழப்புகள் ஏற்படுது, அப்புறமா தேவையில்லாமல் வதந்திகள் பரவினதால் நிறைய பேர் வந்துட்டு இந்த கொரோனா தடுப்பூசி செலுத்துறதுக்கு முன்வரவே இல்லை. இன்னும் வரைக்கும் இப்போ வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தமிழக அரசாங்கம் வந்துட்டு பல்வேறு சிறப்பு முகாம்கள் நடத்துகிறாங்க, மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தினாலும் கூட பொதுமக்கள் அவ்வளோ ஆர்வமாக வந்து தடுப்பூசி செலுத்துறதுக்கு முன்வராததால் நிறைய அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலமாகவோ இல்லை ஒரு சில கிராமங்கள் மூலமாகவோ அல்லது பொதுநல தன்னார்வ அமைப்புகள் மூலமாகவோ கொரோனா தடுப்பூசி செலுத்துவர்களுக்கு அதாவது பரிசுகள் மாதிரி குழுக்கள் முறையில் பரிசு வழங்கப்படும் அல்லது தங்க மோதிரம் வழங்கப்படும், பாத்திரங்கள் வழங்கப்படும், மிக்சி வழங்கப்படும், இந்த மாதிரி நிறைய பரிசு பொருட்களை அறிவித்து இன்னும் இந்த கொரோனா தடுப்பூசி செலுத்தக்கூடிய சூழலை பார்க்க முடியுது. இந்த நிலைமையில் தான் தற்போது கொரோனா தடுப்பூசி செலுத்தினா 3 மாதம் மொபைல் டேட்டா இலவசம் அப்படின்ற மாதிரி ஒரு வைரலான செய்தி வாட்ஸ்அப்பில் வந்து பரவிட்டு வருது. ஸோ இது நிறைய பேருக்கு உங்களுக்கே கூட வந்திருக்கலாம். இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்ற பற்றின ஒரு முழுமையான தகவல் தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா, இது வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் கேட்டால் கொரோனா தடுப்பூசி 2 டோஸும் முழுமையாக செலுத்தினீங்கன்னா 3 மாதம் மொபைல் டேட்டாவை மத்திய அரசாங்கமே இலவசமாக வழங்குறதா அந்த வாட்ஸ்அப் செய்தியில் வந்திருக்கு. எனக்கும் கூட அந்த செய்தி வந்திருந்தது, ஆனால் இந்த செய்தி உண்மை இல்லை. ஓகேங்களா, யாரும் தயவு செய்து நம்ப வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா வந்து அரசாங்கம் ரொம்ப தெளிவாக அறிவுறுத்தியிருக்காங்க இந்த மாதிரி மொபைல் டேட்டா வழங்கக்கூடிய திட்டம் எதுவுமே இல்லை, இது முழுக்க முழுக்க வாட்ஸ்அப்பில் வைரலாக பரவிட்டிருக்கக்கூடிய ஒரு ஃபேக் செய்தி, இந்த செய்தியை நீங்கள் ஃபார்வர்ட் செய்வதன் மூலமாகவோ அல்லது இந்த செய்தி உண்மை அப்படின்னு நீங்கள் நம்பி அவங்களுக்கு ஏதாவது ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் இந்த ஹேக்கர்கள்ட்ட நீங்கள் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செய்து யார் இந்த செய்தியை நம்ப வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செய்திகள் வரும்போது அதை யாருக்கும் ஃபார்வர்ட் செய்ய வேண்டாம். ஏன்னா ஒரு தவறான தகவலை ஃபார்வர்ட் செய்வதன் மூலமாக உங்களுடைய தனிப்பட்ட தகவல் திரடப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதே சமயம் உங்கள் மூலமாக இன்னொருத்தருக்கு வந்து இந்த ஒரு தவறான தகவலும் போய் சேர வாய்ப்பு இருக்கலாம். தயவுசெய்து யாருமே ஷேர் பண்ண வேண்டாம். ஸோ இந்த நம்மளுடைய இந்த தலைப்பு வச்சினுடைய நோக்கமே வந்து நிறைய பேர் இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணணும், நிறைய நண்பர்களுக்கு போய் இந்த தகவல் வந்து உண்மை இல்லை ஃபேக்குன்ற தகவல் தெரியணும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த மாதிரி தலைப்பு வச்சுருந்தோம். ஸோ நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ நிறைய நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் அழுத்தமாக சொல்கிறேன், இந்த 3 மாதம் மொபைல் டேட்டா இலவசம் அப்படின்றது உண்மை செய்தி இல்லை. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மறக்காமல் நம்ம புதிய தகவல் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.